Hello children, good morning to all. Today's subject is Max. Max la iniki nama second unit paakalam seringla. First unit la nama paath varaikum podum seringla. Fractions and the three and the exercise varaikum nama complete pannitom liya adu podum. Nama next vandu geometry paakalam. Okay, in class 3 you have learnt what is geometry. The study of shapes is called geometry. The word geometry comes from the Greek word geo meaning earth and metron meaning measurement. Together it means measuring any shape on the earth. Okay, geometry na enna geometry vandu neenga already neenga ungala third standard la neenga geometry pathi paathirpinga illaya. Geometry indradhu enna appdin pathinga or study of shapes. Shapes pathi padikkiradhu da ஜியாமெட்ரி வேறு ஒன்றுமே கிடையாது. ஷேப்ஸை பற்றி நம்ம என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது இன்னும் பெரிய பெரிய கிளாஸ் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. உங்களுக்கு ஃபோர்த்துன்றதுனால ஓரளவுக்கு அதனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, ஜியாமெட்ரி இந்த வேர்டை டூவாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு க்ரீக் வேர்டில் பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்ற வேர்டுக்கு வந்து இயர்த் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா, இது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான். ஜியாமெட்ரி கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். ஓகே, இது வந்து ஜியோக்கு மீனிங் இயர்த், மெட்ரான் அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு. ஸோ இயர்த்தில் இருக்கிற எல்லா ஷேப்ஸையுமே மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஜியாமெட்ரி. ஓகேங்களா, ஜியாமெட்ரி வந்து டிவைட் பண்ணுறாங்கம்மா பிளெயின் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க, அப்புறம் சாலிட் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிளெயின் ஜியாமெட்ரி கொடுத்துருக்காங்க. பிளெயின் அப்படின்னா ஒரு வந்து ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஒரு பேப்பர்லேயே டைரெக்டாக ட்ரா பண்ணலாம். ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ளாட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜியாமெட்ரி இஸ் டிவைடட் இன் டு பிளெயின் ஜியாமெட்ரி வேர் யூ ஸ்டடி அபவுட் த பிளெயின் ஃபிகர்ஸ். ஓகே, அதில் தான் ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளெயின் ஃபிகர்ஸ் ஆர் ஃப்ளாட் ஷேப்ஸ் தட் கேன் பி ட்ரான் ஆன் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர். நம்ம ஒரு பேப்பர்லேயே அதை ட்ரா பண்ணலாம். அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ஜியாமெட்ரி. பிளெயின் ஃபிகர்ஸ் ஆர் டூ டைமென்ஷனல் ஃபிகர்ஸ். இது வந்து இந்த பேப்பரில் இந்த ட்ரா பண்ணுற ஃபிகர்ஸ் எல்லாமே 2D சொல்லுவாங்க. இப்போ லைன், ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது பாருங்கள், அதுதான் 1D. ஜஸ்ட் அது ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஒரு சிங்கிள் லைன் மட்டும் வர்றதுனால அது 1D சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து 2D சொல்லுவாங்க, 2D. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் ஜியாமெட்ரியில் வர்றது எல்லாமே உங்களுக்கு 3D. இது பார்க்கும்போதே அதே ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்கொயரே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சாலிட் ஷேப்பில் தெரியும். ஒரு க்யூப் வச்சு க்யூப் அது. ஓகேங்களா, அந்த ஒரு பொருள் இங்கே இருக்கா மாதிரி நமக்கு தெரியும். இங்கே எல்லாமே ஒரு பொருளை வச்சுருக்கா மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து ஒரு பொருள் மாதிரி தெரியுது இல்லையா. இங்கே வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஒரு ஏதோ ஒரு மேலே கேப் மாதிரி தெரியுதா உங்களுக்கு. இங்கே ஒரு பால் வச்சுருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ஒரு சர்க்கிள் அப்படின்றது. பட் இந்த ஷேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது, ஒரு பால் இருக்கா மாதிரி இருக்குது இல்லையா. இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாக்ஸாக உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷனலில் வர்றது வந்து 3D சொல்லுவாங்க, 3D. ஓகே, இது வந்து சாலிட் ஜியாமெட்ரி. பிளெயின் ஜியாமெட்ரி, சாலிட் ஜியாமெட்ரி. பிளெயின் ஜியாமெட்ரின்றது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் அப்படியே நம்ம ட்ரா பண்ணலாம். சாலிட் ஜியாமெட்ரின்றது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளாக தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயரோட அந்த இது தான் க்யூப். ஓகே, 3D பார்த்திங்கன்னா க்யூப். நெக்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிள்னோட டைமென்ஷனல் பார்த்தீங்கன்னா க்யூபாய்டு. சாலிட் ஷேப் ரெக்டாங்கிளோட சாலிட் ஷேப் பார்த்தீங்கன்னா க்யூபாய்டு. ஓகே, ப்ரிசம் இது வந்து ஸ்பியர். சர்க்கிளோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பியர். நெக்ஸ்ட் கோன், நெக்ஸ்ட் சிலிண்டர். இந்த ஷேப்போட நேம் இதெல்லாம் க்யூப், க்யூபாய்டு, ப்ரிசம், ஸ்பியர், கோன், சிலிண்டர். ஓகே, சில்ட்ரன் நம்ம எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டுக்கு போடலாம். All the sides of your square are, ஸ்கொயரோட எல்லா சைட்ஸும் எப்படிமா இருக்கும், ஈக்குவல். ஸ்கொயரோட எல்லா சைட்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர். ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ரெக்டாங்கிள். ஓகேவா, இந்த சைடும் இந்த சைடும் ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்க பாருங்கள். இந்த லைனும் இந்த லைனும் சேம் கிடையாது. ஸோ எங்கள் ரொம்ப லென்த் வந்து அதிகமாக இருக்குது, எங்கள் லென்த் வந்து ரொம்ப இந்த இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது மட்டும் சேமாக இருந்தால் அது ரெக்டாங்கிள், எல்லா சைடும் சேமாக இருந்தால் அது ஸ்கொயர். த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ சைட்ஸ் இஸ் கால்டு,
ஒரு ஒரு டூ சைட்ஸ்னோட மீட்டிங் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு இது ஒரு சைட், இது ஒரு சைட், இப்போ ரெண்டு சைடோட ஒரு மீட்டிங் இருக்குன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிள். என்னம்மா ஆங்கிள்? த டேஷ் சைட்ஸ் ஆஃப் யர் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளில் நான் இப்போ சொன்ன பாருங்க, ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும், கரெக்டா? ஆப்போசிட்ஸ். எ சர்க்கிள் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ் அண்ட் டேஷ் சைட்ஸ். ஒரு சர்க்கிளுக்கு வந்து கார்னர்ஸும் கிடையாது சைட்ஸும் கிடையாது. ஸோ ஜீரோ, ஜீரோ கார்னர், ஜீரோ சைட்ஸ். எ கியூப் ஹேஸ் டேஷ் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். ஒரு கியூப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது? ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அது வந்து முடிகிற லைனாக இருக்கணும். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோர் இருக்கா? ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென், பேக் சைடில் லெவன் டுவெல் ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட கியூப் இல்லை, கியூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்குது ஆக்சுவலாக. சரி, நான் கியூபாய்ட் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர். மேலே ஃபோர் எட்ஜஸ் இருக்குது, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் எட்ஜஸ். ஒன் டூ த்ரீ ஃபோர், இங்கே ஃபோர் எட்ஜஸ் இருக்கா? ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட். அப்புறம் சைடில் பாருங்கள் நைன், இங்கே டென், இந்த சைட் இது ஒன்று லெவன், இந்த பக்கம் இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று டுவெல். ஸோ மொத்தத்தில் டுவெல் எட்ஜஸ் இருக்குது. கியூப் அண்ட் கியூப் ஆயிட் ரெண்டுத்துக்குமே அந்த டுவெல் எட்ஜஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? த ஏர்த் ஆஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ஸ்பியர். ஏர்த்தோட ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர். இங்கே இருக்கு இல்லையா, ஸ்பியர் இல்லையா இது? ஸோ இந்த ஷேப் தான் ஏர்த். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ், லைன், லைன் செக்மெண்ட் அண்ட் எரே. இப்போ நாம் பாயிண்ட், பாயிண்ட்னா என்ன, லைன், லைன் செக்மெண்ட், எரே அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாயிண்ட், பாயிண்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு டாட். ஓகே, எ பாயிண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஷேப் இன் ஜியாமெட்ரி. இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆன் அ பேப்பர் பை அ டாட். ஜியாமெட்ரியில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஷேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தான். பாயிண்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு டாட், இதுதான் பாயிண்ட் இல்லையா? இதுக்கு இதை விட சின்னதாக நம்ம எதையுமே நம்ம காமிக்க முடியாது. ஸோ ஜியாமெட்ரிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்மாலஸ்ட் ஷேப் எதுன்னு பார்த்தா இந்த டாட் தான். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, டாட்னு சொல்வோம். ஓகே, இதை நம்ம ஃபுல் ஸ்டாப்னு சொல்வோம். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப்னா அது வந்து ஃபுல் ஸ்டாப் நம்ம எந்த இடத்துல சொல்கிறோன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னும் போது அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுதுன்றதுனால ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இது பாயிண்ட் இல்லைன்னா டாட். ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ டாட். டாட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். டாட்டுக்கு வந்து லென்த்தும் கிடையாது, பிரெத்தும் கிடையாது, திக்னஸ் சாரி லென்த் அண்ட் பிரெத் எதுவுமே கிடையாது இல்லையா? இதில் வந்து நீட்டாக இருக்கா? பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், அதில் நம்ம லென்த்தை பார்க்க முடியாது, நீளம் பார்க்க முடியாது, அகலம் பார்க்க முடியாது, கரெக்டாக? ஓகே, இதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நேம் வைப்போமா? ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்குமே எல்லா டாட்டுக்குமே ஒவ்வொரு நேம் வைப்போம் நம்ம. இப்போ ஒரு ஷேப்பே எடுத்துக்கிட்டோன்னா கூட அந்த ஷேப்பில் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் வைப்போம். மாதிரி இந்த ஒரு டாட்டுக்கு வந்து எந்த ஏதாவது எந்த நேம் வேணாலும் வைக்கலாம். ஏ வைக்கலாம், பி வைக்கலாம், சி வைக்கலாம், எஃப் வைக்கலாம், கே வைக்கலாம், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற எந்த லெட்டர் வேணாலும் வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லைன் செக்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன். ஒரு லைன், லைன் செக்மெண்ட்டில் ஒரு பார்ட். ஓகேங்களா? ஒரு பெரிய லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த லைனில் ஒரே ஒரு பார்ட்டு தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. லைன் செக்மெண்ட்னால் அது ஃபினிஷ் ஆகுது, அதுதான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய லைன் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு பெரிய லைன், இங்கே ஒரு லைன், பெரிய லைன் போடுறேன். இதில் எனக்கு ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் டாட் வச்சு நான் சொல்கிறேன், இந்த ஃபைவ் சென்டிமீட்டர்ன்றது ஒரு லைன் செக்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து ஒன் டு ஃபைவ் சென்டிமீட்டர் இது. ஸோ இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இதுக்கு ஒவ்வொரு டாட்டுக்கும் பேர் வைக்கணும் இல்லையா? எக்ஸ் அண்ட் ஒய், இல்லைன்னு இங்கே ஏ பி கூட வச்சுக்கலாம். ஏபி அப்படின்னு கூட நம்ம சொல்லி அந்த லைன் செக்மெண்ட்டை மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன். லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எக்ஸ்டெண்டட் என்லெஸ்லி இன் போத் த டைரக்ஷன்ஸ் யூஸ்வலி அலாங் த ஸ்ட்ரெயிட் பாத். அதாவது லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ரெண்டு டாட் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு லைன் இருக்கும், ஆனால் அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுன்ற மீன்.